வணக்கம் சகோதர சகோதரிகளை, இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பொன்னியின் செல்வனில் அடுத்த அத்தியாயம். கடந்த அத்தியாயங்களை என்ன பார்த்துட்டு இருந்தோம், இதுமாதிரி வந்தியத்தேவன் யாரோ ரெண்டு பேரை பின்தொடர்ந்து போனால் அங்கே ஒரு சதி கூட்டம் நடந்துச்சு. அந்த சதி கூட்டத்தில் நடுவில் நல்லா மாட்டிக்கிட பார்த்தா கடைசியில் எப்படியோ மறைஞ்சிட்டான் அப்படின்றத பற்றி பார்த்தோம். ஆனால் அந்த வந்தியத்தேவன் பயில வந்து நம்ம அந்த குளத்தாங்கரையிலே விட்டு வந்தோம், அவனை வந்து நம்ம பார்க்கவே இல்லை அப்படின்ட்டு இந்த அத்தியாயத்தில் வந்தியத்தேவன் இப்போ தான் சொல்ல ஆரம்பிக்காரு. இப்போ நம்ம அந்த குழந்தை சோதரர் வீட்டுக்கு போகுது முன்னாடி வந்தியத்தேவன் ஆழ்வார்க்கடியான் விட்டோம்ல, அதே நாளில் தான் இப்போவும் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்த நாள்லாம் போகல. அன்றைக்கி நைட்டு வரைக்கும் ஆழ்வார்க்கடியானுக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம். இப்போ வந்தியத்தேவனுக்கு என்ன நடக்கு அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க இந்த அத்தியாயத்துக்குள்ளே போகலாம். இந்த அத்தியாயத்தின் பேர் திரை சலசலத்தது. இந்த அத்தியாயத்தை கல்கி எப்படி ஆரம்பிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி மனிதர்களுக்கு வந்து ஒரே நேரத்தில் ரெண்டு மனம் வந்து செயல்படுமா, அதாச்சும் ஒரு மனம் வேணுங்கிறோம் இன்னொரு மனம் வேண்டான்கோம் அப்படின்ற மாதிரி செயல்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பதில் அவரே சொல்கிறாரு, ஆமாம் நான் இது வந்து வந்தியத்தேவன்றது தெரிஞ்சுக்கிட்டேன், அவனுக்கு ஒரே நேரத்தில் இரண்டு மனமாக மாறி மாறி செயல்படுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி கதை எழுத ஆரம்பிக்காரு. இதேமாதிரி அங்கேருந்து வேகமாக குதிரையை அடிச்சுட்டு வந்து அவன் வந்து திருவையாறு நோக்கி வந்துட்டு இருக்கான். வரும்போது அவனுக்கு வழக்கம் போல் அப்படியே மேலங்கிலும் வானத்தை பூமியை சைடில் குளத்தை குட்டையை அதெல்லாம் பார்த்துட்டு வரான். அப்படி இருக்கும்போது அவனுக்குள்ளே ஒரு எண்ணம் தோணுது. இதேமாரி அந்த ஓரத்தில் ஓடுற நதியெல்லாம் பார்த்துட்டு வரதுனால அவனுக்கு பல எண்ணங்கள் வருது. ஆஹா, இதேமாரி இப்போவே வந்து நல்ல வெள்ளங்களாக வந்து பெருத்து எடுத்து வருது. சோழ நாட்டு மக்களை வந்து எவ்வளோ நன்மை செஞ்சுருக்கணும், அவங்க எவ்வளோ வளத்தில் செழிச்சவங்களாக இருக்கும், அதனால தான் அந்த காலத்தில் ராஜாவெல்லாம் வந்து வல்லவன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சோழ குலத்தவங்களை அப்படின்னு யோசிச்சிட்டே வரான். ராஜான்னு ஒன்று தான் ஞாபகம் வருது, ஆஹா அங்கே வந்து நம்ம பெரிய சதி கூட்டம் நடந்துச்சு சம்புராயர் மாளிகையில் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கான். இதேமாரி ராஜாட்ட நம்ம ஓலையை கொடுத்துட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடலாமா, இல்லை வந்து இந்த சதி ஆலோசனையில் ஈடுபட்டு நம்ம சோழர்களுக்கு உதவி செய்யலாமா அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவன் யோசிச்சுட்டே வந்துட்டு இருக்கான். அது சரி, சோழர்களுக்கு உதவி செய்யலாம்னா அவங்களும் நம்மளோட பகைவர்கள் தானே, இதேமாரி நம்ம வானர் குலத்தையே வந்து அடியோடு அழித்தவங்க தானே இவங்க, இந்த கங்கை குலம் வைதம்பராய குலம் இவங்க எல்லாம் சேர்ந்து தானே நம்ம இனத்தையே அழித்தாங்க, இவங்களுக்கு போய் நம்ம உதவி செய்யலாமா, என்னந்தாலும் ஆயத்தகரிகள் நம்ம மேலே காட்டுற பாசத்தினால வந்து இதெல்லாம் மறந்துடுச்சு நம்மளால் சொல்ல முடியாது, இல்லை என்னந்தாலும் பகைவர் பகைவர் தானே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அப்புறம் சே என்ன இது, நம்ம நம்மளாம் எப்படி யோசிக்கும், இதுமாதிரிலாம் யோசிக்கலாமா, நம்ம மட்டும் சும்மாவாக இருந்தோம், நம்ம எத்தனை பேரை வந்து வேரோடு அழிச்சிருக்கோம், எத்தனை குலத்தை நாசமாக்கியிருக்கோம் நம்ம குலமும், அப்படிலாம் நினைக்கலாமா அப்படின்னு சொல்லி அவனுக்கு அந்த காலத்து கவிஞர் எழுதுன பாட்டெல்லாம் வந்து ஞாபகம் வருது. இதேமாரி அவனோட குலம் வந்து எவ்வளோ பேர்த்த வந்து அழிச்சிருக்கு, எவ்வளோ பேர்த்த வந்து துன்புறுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் அந்த பாடல் வரிகள் வந்து அவன் மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. இப்படியே வந்து யோசனை பண்ணிகிட்டே போயிட்டுருக்கான். யோசனை பண்ணிட்டு போயிருக்கும்போது இதேமாரி பகைவர்கள்னு சொன்ன உடனே அவனுக்கு வந்து சோழர்களும் வைதம்பராயர் மகளை தானே கட்டியிருக்காரு, அந்த கல்யாணியை கட்டினதானே அவங்களோட அழகு அப்படியே வந்து சுந்தர சோழருக்கு வந்துச்சு, சுந்தர சோழரோட அழகு அப்படியே இவங்க மூணு பிள்ளைகளுக்கும் வந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டே வந்தியத்தேவன் வந்து போய்கிட்டு இருக்கான். இப்படி மூணு இப்படி யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது, ஆஹா இந்த சுந்தர சோழரோட பொண்ணுன்னு சொன்னோன்னு தான் இப்போ நம்ம வந்து குளத்தங்கரையில் பார்த்த பொண்ணும் வந்து ஒரே மாதிரி இருக்க, ஒரே மாதிரி முகச்சாரியாக இருக்க, ஒருவேளை இருக்குமோ அப்படி இருந்தால் ஐயோ நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம், இதேமாரி அவங்கள்ட்ட வந்து நம்ம அவமானப்பட்டுட்டோம், இதேமாரி அவங்க முன்னாடியே வந்து எரிச்சல் உண்டு அவங்களுக்கு வந்து எரிச்சல் உண்டு பண்ணிட்டோம், இதே மாதிரிலாம் வந்து யோசிச்சுட்டே இருக்கான் ஒரு சேர்ந்து. இப்படி யோசிச்சிருக்கும் போது திருவாயார் வந்துடுது. திருவாயார் வந்தோன்னா அங்குள்ள அழகெல்லாம் பார்த்து அப்படியே ரசித்து நிற்கான். நம்ம திருஞான சம்பந்தர் வந்து அப்போ உள்ள 100 வருஷத்துக்கு முன்னே வந்து பாட்டில் எழுதுனதெல்லாம் வந்து ஞாபகம் வருது. இதேமாதிரி அங்கே உள்ள எல்லாத்துலேயும் இந்த சாயலானா பாடல்கள் கூத்துகள்லாம் நடக்கும். இது வந்து சம்புராயர் மாளிகையில் நடந்தது மாதிரி இல்லை, இங்கே இருக்கிற இசைகள்லாம் வந்து காதுக்கு நல்ல இனிமை தருது, அங்கே நாட்டியம் ஆடுறவங்களோட சிலங்க அப்புறம் யாழ் குழல் அப்புறம் மத்தளம் அதெல்லாம் சேர்ந்து அவனுக்கு வந்து ரொம்ப இனிமையை தருது. இதெல்லாம் இடிக்கிறத பார்த்துட்டு குரங்குகள்லாம் மர உச்சிக்கு போய் கருமேகம்தான் வந்துருச்சு போல் மழை பெய்ய போகுதுன்னு உச்சியில் போய் பார்க்குமா அப்படின்ற மாதிரி ஞானசம்பந்தர் எழுதியிருக்காரு. இவனால் அந்த காட்சி அப்படியே 100 வருஷம் கழிச்சும் அப்படியே நடக்குது அப்படின்றத வந்து அவன் பார்த்து ஆச்சரியப்பட்டுட்டே இருக்கான். இப்படியே அந்த திருவையாரை ஒட்டி அந்த ஓரமாக கடந்து போயிடலாமா, இல்லாட்டி நம்ம இங்கே இருந்துட்டு போகலாம் ஒரு நாள் இரவு, இவ்வளோ அழகாக வந்து நம்ம ரசிக்காமல் போக முடியுமா அப்படின்னு சொல்லியிருக்கும்போது ஒரு பல்லக்கு அவனை கிராஸ் பண்ணி போகுது. யார் இது பழக்கு அப்படின்னு கிட்டே ஒட்டி போய் பார்க்க, ஆஹா பனைமர சின்னம், இது அந்த சம்புராய மாளிகையில் இருந்த பல்லக்காச்சு, அப்போ உள்ளே வந்து மதுராந்தக சோழன் தான் இருக்கான், அடரே இவனா பெண்கள் இருக்கிற பல்லக்கில் போய் ஒளிஞ்சிக்கிட்டு அப்படியே வந்து தன்னை ராஜ்யத்தை பிடிக்கிறதுக்கு ஆட்கள் சேகரிச்சுக்கிறானே, இது என்ன மன்னன்ச அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன நினச்சானே தெரில அந்த பல்லக்கு பெண் தொடர்ந்து போக ஆரம்பிச்சிட்டான். அவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னே கூட்டி வந்த திருவையாறில் தங்கணுன்ற ஆசை அடியோடு விட்டு போச்சு.
அப்படியே கொஞ்சம் தூரம் போகிறான். சரி, இந்த மதுராந்தகனை சந்திச்சு நம்ம வந்து எப்படியாவது அவங்ககிட்ட உதவி பெற்றுருவோம், அப்பனா தான் வந்து கோட்டைக்குள்ளே ஈஸியாக போயிடலாம், இந்த பழுவேட்டரையர்கிட்ட மாட்டாமல் அப்படியே வந்து ஈஸியாக கோட்டைக்குள்ளே போய் மன்னனை சந்திச்சிடலாம், அதனால் அவர்கிட்ட எப்படியாவது சொல்லி நட்பு சம்பாதிச்சிடணும், எதை சொல்லி சம்பாதிக்கலாம், அந்த சதி கூட்டத்தில் சொல்லி எதாவது சொல்லி சம்பாதிச்சிருவோம். அப்படியே வந்து அந்த பல்லக தொடர்ந்து போகிறான். தொடர்ந்து போனோன்னு நாலு கிளை நதிகளை தாண்டிட்டாங்க, காவேரியிலேருந்து தஞ்சைக்கு புரிஞ்சு போகிற நாலு கிளை நதிகளை தாண்டிட்டாங்க. தூரத்தில் பார்த்தா அந்த கோட்டையோட மதில் சுவரே தெரிய ஆரம்பிச்சிட்டு, ஆனால் இவ்வளோ தூரம் வந்துட்டு இவங்க ஒரே மூச்சால் தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க, இப்போ என்ன பண்ணணும்னு கிட்ட போய் கொஞ்சம் நெருங்கி போகிறான். நெருங்கி போனோன்னா அங்கே உள்ள அந்த காவலன்ட்ட வந்து பேச்சு கொடுக்கான், இனிமேல் தம்பி நீ ஏன்ப்பா எங்களே பின்தொடர்ந்து வர, ஐயா இதான தஞ்சைக்கு போகிற சாலை எனக்கு தெரியாது, அதனால தான் நீங்கள் அங்கே போகிறீங்களோ அப்படின்னு சொல்லி பின்தொடர்ந்து வந்தேன் அப்படின்னு சொன்னான். ஆமாப்பா, இது தஞ்சைக்கு போகிற வழி தான், ஆனால் ரொம்ப முக்கியமானவங்க மட்டும்தான் இந்த சாலையை வந்து உபயோகிப்பாங்க, உங்களுக்கு வந்து வேறு சாலை இருக்குதுன்னு சொன்னேன். இல்லை நானும் முக்கியமானவன் தான். அது சரி, நீ எங்கேப்பா போகிற? இதே மாதிரி தஞ்சையில் வந்து என் சித்தப்பா வந்து உடம்பு சரியில்லை, அவரை போய் பார்க்கறதுக்கு போகிறேன். அவர் என்ன நம்ம ராஜ்யத்தில் எதுவும் வேலை செய்கிறாரோ, அரசாங்க யுத்தியமும் பார்க்காரோ? இல்லை இல்லை, அரசாங்க யுத்தியமும் பார்க்கல, அங்கே வந்து ஒரு மளிகை கடை வச்சுருக்காரு சத்திரத்தில் அப்படின்னு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வீரன் வந்து பேச்சை குறைச்சி தான். வந்தியத்தேவனுக்கு வந்து என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சட்டுன்னு ஒரு யோசனை வந்தது. குதிரை அப்படியே வந்து இப்படி சிலுத்துட்டு அந்த பல்லக்கு மேலே ஓட்டுறவங்க பின்னாடி இருக்கிறவங்க மேலே போய் விட்டுட்டு, மகாராஜா மகாராஜா என்னை வந்து உங்கள் ஆட்கள் தாக்குறாங்க, அவங்க பல்லக்கு தூக்கிட்டு வந்தவங்க என்னை தாக்குறாங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுருக்கான். உடனே அந்த திரை வந்து அப்படி சலசலத்து, அதாவது திரை வந்து அப்படியே விலகி ஒரு கை வந்து வெளியில் வருது. இதோட இந்த அத்தியாயத்தை முடிக்கிறாரு கல்கி. அந்த திரைக்குள்ள இருந்த மதுராந்தகனா, இல்லை உண்மையில நந்தினியா, நந்தினியை வந்து வல்லவராயன் பார்த்தானா, இதெல்லாம் பற்றி வரக்கூடிய காணொலியில் பார்ப்போம். அது வரைக்கும் என்னுடன் இணைந்திருங்கள். உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஹரிவேகுண்டம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த், பாய்.